மீனாட்சி சுந்தரனார் மொழியியல் துறையை எந்த படிநிலைக்கு கொண்டு சென்றார் மொழியியல் உயர் ஆய்வு மையமாக மாற்றினார் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்த தேர்வில் மாநிலத்தில் முதன் மாணவராக வெற்றி பெற்றார் தமிழ் வித்துவான் தேர்வில் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் தந்தை பெயர் என்ன பொன்னுசாமி கிராமணி மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் சிறப்பு பெயர்கள் யாவை பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் இலக்கிய வித்தகர் மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைத்தவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் அவர்களை சிவபுரி சன்மார்க்க சபை என்னவென்று அழைத்தது பெருந்தமிழ் மணி மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள் யாவை வள்ளுவரும் மகளிரும் தமிழா நினைத்துப்பார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பெற்ற விருதுகள் யாவை பத்ம பூஷண் விருது கலை மாமணி விருது மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எங்கு பணியாற்றினார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் யாருக்காக இரவு பள்ளி தொடங்கினார் அரிஜனங்களுக்காக மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சிக்காகோ பல்கலைக்கழகம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்த ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரி என்ற நூலை எழுதியவர் யார் தேபோ மீனாட்சி சுந்தரனார்